ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு சூப்பரான சன்னா மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியனை ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள், ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள். இதெல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நான் ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதை நல்லா குக் ஆகிட்டோடனே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூல் ஆகிட்டக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஒரு பே லீஃப், மூணு கிளவுட்ஸ், ரெண்டு பட்டையை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் சீரகத்தை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றி தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு காலையில் நாலு கப் தண்ணி ஊற்றி நாலு விசில் வச்சு குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா இதில் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை மூணு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. மூணு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது தண்ணியாக தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இதில் இருக்க கொஞ்சம் கடலையை மசிச்சு விட்டுக்கோங்க. இல்லைனா இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிக்சி ஜாரில் மாற்றி தண்ணி விடாமல் அரைச்சி இதில் ஆட் பண்ணாலும் கொஞ்சம் திக்காக வரும். அவ்வளோதான், இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி இலையை போட்டு இறக்கிட வேண்டிதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.